இன்னைக்கு வந்து நம்ம வெண்டைக்காய் துவையல் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். எங்க அண்ணி செய்ய போறாங்க, அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி நான் லாஸ்டா சொல்றேன். பாருங்க இப்போதைக்கு வீடியோவை. ஓகே, வெண்டைக்காய் துவையல். வெண்டைக்காய் துவையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வெண்டைக்காய், தக்காளி, காஞ்ச மிளகாய், கொஞ்சமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புள்ளி, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம். இதுல தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, மூணு தக்காளி எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் வந்து அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் போட்டு எண்ணெய் பத்து வெந்தயம்ன்ற மாதிரி போட்டு வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துட்டு அடுத்தது காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். அது காஞ்ச மிளகாய் கூடவே அந்த புளியும் போட்டு லைட்டா ஒரு வதக்கி வதக்கி எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சமா போட்டு வெண்டைக்காயை அடுத்து வதக்க போறோம். டுவெண்ட்டி மினிட்ஸ் வதக்கினா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இந்த வெண்டைக்காயை எடுத்துட்டு இதே வானல்ல தக்காளி போட்டு வதக்கும். இதே வானல்ல கொஞ்சமா எண்ணெய் போட்டு இப்ப தக்காளிய வதக்க போறோம். தக்காளிய ஒரு 5-10 மினிட்ஸ் வதங்கணும். ஃபுல்லா நல்லா இதுலயே மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா இத எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு எல்லாமே நம்ம வதக்கின எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிடும். இப்ப மிக்சி ஜார்ல இப்ப எல்லாத்தையும் நம்ம வதக்கினது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போறோம். வெந்தயம், புளி, காஞ்ச மிளகாய், வெண்டைக்காய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து. இதுல தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா வெண்டைக்காயில இருக்க தண்ணியே இதுக்கு போதும். வெண்டைக்காய் தக்காளியில இருக்க தண்ணியே போதும். இதை தண்ணி சேர்க்காம நைஸா அரைக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியா உப்பையும் சேர்த்து ஃபைன் பேஸ்டா நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டா அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா வானல்ல கொஞ்சமா எண்ணெய், எப்பயும் நீங்க தாளிக்கிறதுக்கு போடுற எண்ணெயும் கூட கொஞ்சமா நல்லெண்ணெயும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் தேவையான அளவு கடுகு. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சு வச்ச அந்த விழுதை இதில் சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வெண்டைக்காய் துவையல டேஸ்ட் பண்ண போறோம். இதோ பாருங்க, இதுதான் அந்த வெண்டைக்காய் துவையல். எப்படி இருக்கு, நல்லா பாத்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல? ரொம்பவும் அந்த குழப்பு தன்மை இல்லாத சூப்பராக இருக்குல்ல? சரி ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு
நைஸ் சூப்பராக இருக்குது. இதில் வந்து இந்த குழ குழப்பு வெண்டைக்காய்னாலே குழ குழப்புன்னு சில பேர் பயப்படுவீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சூப்பராக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.